அவரை வந்து மனசுலே சொல்ல முடியாது, தெய்வம் அது சொல்ல முடியல. அவர்லாம் கீழே கீழே இருந்த வந்த கிராமத்துல இருந்து வந்த வசி மக்களோட வறுமைகள்லாம் அவருக்கு தெரியும். தகுமான மனுஷன், நல்லா பப்ளிக் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்காரு. அந்த காலத்துல இருந்தே இதெல்லாம் ஏழைகளாம் திருமணம் பண்ணார். அவர் தான் வள்ளல். அவர் எம்ஜிஆர் எல்லாம் எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே தான். அவர் உரிய ஒரு படியே ஒரு மேலே எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜயானந்தம் ஒரு ஆளை சொல்லலாம். தமிழ்நாட்டின் அபிந்தாஸ்தி அழைக்கிறவர் அவர் ஒரு ஆள், ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாட்டு மக்கள் இழந்துட்டாங்க. அவ்வளோதான். எங்கள் அப்பாவோட ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவர். அவரோட வாழ்க்கையே ராஜாபாத ஸ்ட்ரீட் பேக் சைடில் தான் ஆரம்பிச்சது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தா நின்று பேசுவார். எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா நாங்களும் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம். நாங்களும் ராஜாபாத ஸ்ட்ரீட்ல தான் வீடு. எங்களுக்கு சிவஞான ஃப்ரெண்டு ராஜாபாத ஸ்ட்ரீட் மாறும்போது ஆஃபீஸ் இங்கே தான் இருந்துச்சு. அவங்க பேக் சைடில் கீதா கப்பு அப்படியே பேக் சைடு நாங்களும் பார்த்துருக்கோம். நிறைய சாப்பாடுலாம் போடுவாங்க, பிரியாணி. ஏழை மக்கள் இருந்து கீழே இருந்த வந்த வசையே கீழே உள்ள மக்களங்களோட வருமானம் பற்றி அவருக்கு தெரியும். அவங்க தான் அந்த மக்களை உதவி செய்ய முடியும். பணக்காரமாக வந்து இடையில வந்து லக்ஸரி லைஃப்பில் வந்து வாழ்ந்தவங்களுக்கு கீழே அடிப்பட்ட மக்களுக்கு பற்றி தெரியாது. அவர்லாம் கீழே கீழே இருந்த வந்த கிராமத்துலேருந்து வந்த வசி மக்களோட பிரச்சனைகளை கஷ்டப்படுறது வறுமைகள்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஈர மனசு இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் முக்கியம். மனச கஷ்டமாகுதுமா, சொல்ல முடியல, அழை வருது. என்ன சொல்கிறேன், என்னால் சொல்ல கூட வாய் வரல. மனுஷன் நல்லா இது பண்ணுவார், எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். நான் நினச்சேன் அவர் இருந்து செய்வாருன்னு நினச்சேன். இந்த கொரோனா கூட அவ்வளோ இதுவும் செய்தார் அவங்க வாய்ப்பு வச்சுக்கின்னு. அவர் என்ன சொல்கிறீங்க, அவரை பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழை நேசிக்கிறவர் இறந்துட்டோம். அவ்வளோதான். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டை நேசித்த மனிதர் ஒரே மனிதர் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு அனுபவத்தில் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜயானந்தம் ஒரு ஆளை சொல்லலாம். தமிழ்நாட்டின் தமிழ் தேசத்தை இழைக்கிறவர் அவர் ஒரு ஆள், ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாட்டு மக்கள் இழந்துட்டாங்க. அவ்வளோதான். நான் ஒரே வார்த்தை சொல்லணும். நான் எத்தனையோ ரஜினி ரசிகர் தான். இருந்தாலும் கேப்டன்னா ரொம்ப உயிர். என்ன செய்யுது அவர் இங்கே டி நகர்லேயே எப்படியும் அவர் மாதத்தில் ஒரு வாட்டி நூறு பேருக்கு சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர். ஆனால் நிறைய டைரக்டர் அவர் தான் உற்பத்தி ஆகினார். நிறைய டைரக்டருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. அந்த மாதிரி உயிர் எந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் போயே இருக்கக்கூடாது. வள்ளல் அவர் எம்ஜிஆர் எல்லாம் எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே தான். அவருடைய ஒரு படியே ஒரு மேலே அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் யாரும் இன்னொரு முறை வரவே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆள், நல்ல மனுஷன் போயிட்டார்னா ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்திருந்தா இல்லை, இருந்திருந்தா எப்போ இருந்திருந்தா அவன் நல்லா இருந்தாவே போதும். அந்த மாதிரி இருந்திருந்தாவே ஓகே. ஆனால் அவன் போயிட்டாருந்தது ரொம்ப வருத்தம். மக்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அங்கே போகிறவங்க யாருமே அவர்கிட்ட சாப்பிடாமல் வந்தவங்க ஆளு கிடையாது. நானே 5 முறை போயிருக்கேன் அவர் வீட்டை. நல்ல மனுஷன். உண்மையாக முடியல. உண்மை கல்லு கலங்குது தண்ணி எனக்கு. அவர் அவர் நினச்சாக அவனுக்கு உண்மையாக அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கு. அவர் வந்து சினிமாவிலேருந்து வந்தால் நானும் சினிமாவிலேருந்து வந்தேன். அவரை பற்றி நல்லா தெரியும். இந்த ராஜபத்தில் ரூபணி ஓட்டத்துக்கு வந்து அதில் தங்கியிருக்கிறது தெரியும். நல்ல மனுஷன், தங்கமான நல்ல. அவரை வந்து மனுஷனே சொல்ல முடியாது, தெய்வம் மாதிரி. நான் துபாயிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப மரியாதை அவர் மேலே. நான் இப்போ தான் இறங்கல் செய்தியோட ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டிருந்தோம். ஆனால் அரசியலில் நல்லா வந்திருக்கணும். அவருடைய சூழ்நிலை இருந்திருந்தால் நல்லா இருந்திருந்தால் கொஞ்சம் அரசு தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு அரசியல் ரீதியாக ஸ்டாலின் கூட உதவியாக இருந்திருப்பாங்க. நேர்மையான முறையில் நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லலாம். அவ்வளோ தகுமான வந்துட்டேன். நல்லா பப்ளிக் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறார். அந்த காலத்துல இருந்தே இதெல்லாம் ஏழைகளாக திருமணம் பண்ணார். அவர் தான் அந்த காலத்திலே மதுரையில் எல்லாம் அவர் ஒரு சிறந்த நடிகர். நிறைய பேரை வாழ வச்சுருக்காரு. தமிழக மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. அதனால் அவர் இறப்பு வந்து இந்த உலகத்துக்கே வருத்தம். அதே சராசரி மனுஷன் தான். அவர் கட்சிக்காக இல்லை, மற்ற டோட்டலாகவே எல்லாமே கட்சியாக பார்க்க மாட்டார். எல்லாமே மக்களுக்காக நல்லது செய்வார். அவர் கட்சிக்குன்னு ஒன்றே தனியாக சப்போர்ட்டெல்லாம் பண்ண மாட்டார். எல்லா கட்சிக்காரனுங்க எல்லா பாகுபாடு இல்லாமல் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சீஃப் மினிஸ்டராக கூட வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற குவாலிட்டி அந்த நல்ல பண்புகள் நிறைய பேர் வாழ வச்சுக்கிட்டா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பொறுமை, அந்த
இன்றைக்கு கூட காலையில் டிவியில் பார்த்த 58 பேர் புது இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் ரியலி கிரேட்.